உங்கள் பிள்ளைகள் 10th மற்றும் பிளஸ் டூ சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிகம் மார்க் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி ஆன்லைன் கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். கான்டாக்ட் 7823910123. ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க. என்ன சொல்லிட்டு தமிழகத்தை சேர்ந்த ஒரு 3 புள்ளிகள் வந்து நம்ம புலிகள் இயக்கம் இருக்குல்லையா, அவங்களோட அவங்களோட நெருங்கிய வட்டாரத்துல வந்து தொடர்பில் இருக்கிறத வந்து மத்திய உளவுத்துறை கண்டுபிடிச்சிருக்காமா. இந்த இடத்துலதான் புலிக்கு எனக்கு சென்டிமெண்ட் வந்துச்சு. அன்னையிலிருந்து எனக்கு புலிப்பாண்டின்னு பேரு. அப்பா எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்ற, இதெல்லாம் வந்து பெரிய விஷயமாச்சப்பா. பெரிய விஷயம் தானே இது, வந்து சென்னையில இருந்து டெல்லி வரைக்கும் ஏகப்பட்ட இடத்துல வந்து குபு குபு குபுன்னு குபுஞ்ச விஷயமா இருக்கு. அதை தாண்டி அந்த 3 புள்ளிகள் இருக்காங்க இல்லையா, அந்த 3 புள்ளிகள்ல 2 பேரு எம்பிகளான. என்னப்பா இவ்வளவு பெரிய விஷயம் சொல்ற, எம்பிகள் ரேஞ்ச் வரைக்கும் போயிடுச்சா? ஆமா, அந்த வட்டாரம் அந்த 2 எம்பிக்கள் தான். அந்த 2 எம்பிக்களுமே இந்த புலிகளுக்கு நெருங்கிய வட்டாரத்துல தொடர்பு இருக்கிறத வந்து மத்திய உளவுத்துறை வந்து கண்டுபிடிச்சிருக்கு. அதையும் தாண்டி சென்னையில இருக்கக்கூடிய முக்கியமான அந்த புலனாய்வு அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த அமைப்பும் வந்து இது சம்பந்தமான தகவல்கள் அந்த உரையாடல்கள் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை கேட்கலாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்களாமா. இது இன்னும் போக 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 இது எப்படி போகும் தெரியல. இது தொடர்பா வந்து அந்த 2 எம்பிகளையும் கூப்பிட்டு நம்ம மக்களவையுடைய சபாநாயகர் வந்து ஏதாவது பேசுவாரா அப்படிங்கிற அளவுக்கு விஷயம் சீரியஸ்னே, விஷயம் சீரியஸ் என்ன ஆபரேஷன் ஆபரேஷன் அரை மணி நேரமா சொல்றீங்களே, டாக்டர் யாருமே வரல, நர்ஸ் கூட வரலையே பாஸ். கோட் ரெட்டுன்ட்டார்னே, அதாவது வந்து இது வந்து அபாயத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கறதால அந்த 2 எம்பிகளும் கூப்பிட்டு சபாநாயகர் எச்சரிக்கலாங்கிற அளவுக்கு போயிருக்கு. இருந்தாலும் வந்து இது சர்வதேச விஷயம் இல்லையானே, ஏற்கனவே வந்து ஒரு ஒரு சமீபத்தில் சமீப காலத்துல வந்து அதே அமைப்பை சேர்ந்த ஒரு முன்னாள் போராளி ஒருத்தர் அவர் வந்து இந்த போதைப் பொருள் சம்பந்தமான விஷயங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. இதே புலனாய்வு அமைப்பு தான். அந்த கேஸே இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. அதுக்கு நடுவுலயே ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட தொடர்புகள், வெளிநாடு தொடர்புகள், அந்த தொடர்புகளை பத்திலாம் தீவிரமா விசாரிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் தான் இந்த தகவலும் வந்துட்டு இருக்கு. இதை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்திருக்காமானே டெல்லி. எனக்கு ஒரு ஐடியா. என்னப்பா? சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா? அடிப்படாத விஷயமா இருந்தா கூட உள்ளுக்குள்ள மெயின் ஸ்ட்ரீம்ல கரண்ட் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கு. இதுல என்ன நடக்க போகுது, அடுத்த கட்ட அப்டேட் என்னங்கறதோட நான் வர வெயிட் பண்ணுங்க, காத்திருப்போம். இதே இந்த எம்பிகள் சம்பந்தமான இன்னொரு அப்டேட் வந்திருக்குன்னே, என்ன அப்டேட்? நம்ம கூட்டணி அப்டேட் தான். ஏற்கனவே இல கட்சி கூட கூட்டணியில இருந்த மாம்பழ கட்சியும் அந்த அனைத்து கட்சி கூட கலந்துச்சு. அடிக்க விட்டாரா? அனைத்து கட்சி கூட்டத்துல கலந்துகிட்டதோட அது நட்பு முடியலையாமே, அது வந்து டெல்லி வரைக்கும் போயிருக்காமா. டெல்லி வரைக்கும் லிங்க் வச்சிருக்காரா? அதாவது நம்ம சின்னையா ஏற்கனவே எம்பியா இருக்காரா, சின்னையா ஏற்கனவே எம்பியா இருந்து அவர் டெல்லிக்கு போகும்போது அங்க வந்து சூரிய கட்சி எம்பிகளை பாக்குறது பேசுறது அப்படிங்கலாம் ரொம்ப சகஜமான விஷயம் தான். சாதாரண விஷயம் தான். இப்ப எதிர்கட்சியோட ஒரு நம்ம முக்கிய தலைவர் துணைத் தலைவர் இருக்காருல, அவர் வந்து காப்பி குடிச்சிருக்காருல, எல்லாம் கூட சாதாரண விஷயம் தானே, எல்லாமே சாதாரணமான விஷயம் தானே. ஆனா இப்ப நடந்துட்டு இருக்க விஷயங்களையும் அதையும் நீங்க கோர்த்து பாக்கணுமா இல்லையா? அதாவது வந்து ஏற்கனவே நாங்க தனித்து போட்டி போடுறோம் அப்படின்னு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நீட்டு உள்ளிட்ட முக்கியமான விஷயங்கள் எல்லாத்துலயுமே வந்து சூரிய தரப்போட சாஞ்சி சாய்ந்து சாய்ந்து நீ பார்க்கும் போது அவங்களுடைய ஸ்டாண்ட் இருக்கிறது சமீப காலங்களை பாக்குறீங்க, முட்டுக்கு முட்டிட்டு தானே இருக்காங்க. ஆனாலும் நீங்க சமீப காலங்களை பாருங்க, அன்பான முட்டலா தெரியலையே.
அன்பான முட்டலா என்ன முட்டல் தெரியலையே. அதாவது அவங்க ஸ்டாண்ட் அத நோக்கி போயிட்டு இருக்கிறத பாக்குறாங்க இல்லையா. குறிப்பா வந்து அந்த சின்னையா எம்பி இருக்காரு இல்லையா, அவரு கூட விமானத்திலே ஒரு ஒரு சூரிய கட்சியோட எம்பி வந்து பக்கத்திலே உட்கார்ந்து பயணம் பண்ணிருக்காரு. அந்த பயணத்துல அரசியல் சம்பந்தமா நிறைய விஷயங்களை வந்து பேசிருக்காங்களாமான்னு ஏகப்பட்ட அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் பேசிருக்காங்களாமா. எப்படியோ வந்து ஆளும் தரப்பு வந்து நிறைய நிறைய இடத்துல வந்து அதுவும் முக்கியமாக மாம்பழ கட்சியோட ஒரு இடத்துல காம்ப்ரமைஸா போகணுங்கிற மாதிரி எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு டேமேஜ் அவள கழிச்சுட்டு மிச்சத்துக்கு வேலை பேச வேண்டியதான். அதுக்கு வந்து இது வழிவகுக்க போகுதா அப்படிங்கறத தாண்டி இதனால இன்னொரு கட்சிக்கு வயிற்றுல புளிய கிடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தெரியலையே என்ன இவங்க ரெண்டு பேரும் நட்பால வேற ஒரு கட்சிக்கு வந்து வயிற்றுல புளிய கிடைக்குதான். அதே கூட்டணி இல்ல எந்த கட்சியா இருக்கும் அதான் நம்ம தெரிஞ்ச விஷயமாச்சே. எல கட்சி இல்லன்னு என்னப்பா சொல்ற? அடங்க மறு அத்து மீறு. அவருக்கு வந்து பயங்கரமான கோபம். அதாவது பயங்கரமான கோபம்னா என்னப்பா இவங்க இவங்களோட கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்களேப்பா, என்ன நமக்கு நம்மள க்ளோஸ் பண்ணிடுவாங்களோப்பா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க யோசிச்சிருக்காங்களாமா. ஆனா அவரு அதை யோசிச்சு வச்சுதான் வந்து ஏற்கனவே வந்து நம்ம டெல்லி இளவரசர் கையில போய் ஒரு துண்டை போட்டு வச்சிருக்காரு. ஒருவேளை வந்து சூரிய கட்சி வந்து இந்த இந்த பக்கம் அதாவது மாம்பழம் பக்கமோ இல்ல லோட்டஸ் பக்கமோ ஏதாவது சாஞ்சா நாம வந்து சாயாம நம்ம மத சார்பற்ற ஜனதா மனசார்பற்ற கூட்டணிய நாம மனதை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமையில மனதை வைக்கிறாங்க. தெரியலையே அது தெரியலையே அது யாரு தலைமைங்கிறதான மிக முக்கியமான சண்டையா இருக்கும். அது யார் தலைமை வரவேற்பாங்கன்னு தெரியலையே. இவங்க ரெண்டு பேரும் நெருங்குறத பார்த்தா அவருக்கு வந்து வயிற்றுல புளிய கிடைக்குமா இல்லையா, அதுக்காக வந்து அவர் அங்க துண்டு போடுவாரா இல்லையா. பாப்போம் என்ன ஏது நடக்குதுன்னு பாப்போம்னே. இதுக்கு நடுவுல இன்னொரு முக்கியமான அப்டேட் ஒரு நேஷ் டெல்லி அப்டேட். நம்ம டெல்லி ஏற்கனவே வந்து நம்மளுடைய அந்த கை கட்சி இருக்கக்கூடிய மிக முக்கிய முக்கிய நிர்வாகிகள் அதாவது வந்து மூத்த நிர்வாகிகள் பவர்ஃபுல் நிர்வாகிகள்லாம் வந்து அப்படியே கொக்கி போட்டு தூக்குற வேலையில வந்து ஏற்கனவே லோட்டரி டார்கெட் பண்ணி அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் அவங்க கட்சிக்கு இழுத்துட்டு இருக்காங்க. அதாவது வந்து ஏற்கனவே வந்து அங்க டெல்லி இளவரசர் கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிருந்த அந்த கை கட்சியில ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவரா இருக்கார் இல்லையா. அவரு வந்தாலே பிரகாசமா அப்படியே ஜோதியா இருக்கும் ஜோதியானவருங்க. ஆமா அவருதான் அவருதான் வந்து நிறைய பேர் வந்து காலகாலமா கை கட்சியில் இருந்தவங்களாச்சே அவங்க எல்லாம் மாறி அங்க போய் அமைச்சரே ஆயிட்டாரு. அவரு எப்படியாவது வந்து அங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆளுங்கெல்லாம் அப்படியே இழுத்து போறதுங்கிற ஒர்க்கு ஏறி இறங்கியிருக்காரு. அதுல மிக முக்கியமா நம்ம இவருக்காலையா கிரிக்கெட் பேரு அவரை தூக்கி உள்ள போறதா இப்ப மெயின் டாஸ்காவே இவர் கொடுக்கப்பட்டிருக்காமா. ஓ சரி சரி பயங்கரமாச்சப்பா அவரு அவரை ஈஸியா தூக்கிடலாமே இவரெல்லாம் ட்ரீட் பண்ணா. எப்படியாவது அவரை தூக்கி உள்ள போட்டா நம்ம அந்த ராஜஸ்தான் ஸ்டேட்ல நம்ம வந்து இன்னும் நல்லா வந்து ஸ்ட்ராங் ஆயிடலாம். நல்ல ஐடியா வச்சப்பா ஸ்ட்ராங் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு திட்டம் போட்டாலும் நம்ம இவர் இருக்காரு இல்லையா நம்ம அந்த அந்த கிரிக்கெட் பேரை கொண்டவரு அவரு வந்து நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா நம்ம இளவரசி அம்மா கூட ரொம்ப வந்து டச்ல இருக்காராமா. அதாவது வந்து அவங்களுடைய பிரிகேட் அப்படிங்கிற பேர்ல அவங்க கூட ஒரு இதுல இருக்காராமா. அதனால அவருக்கு கொக்கி போறது கொஞ்சம் வந்து கஷ்டமா இருந்தா கூட தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியான ஊக்குவிப்புகள் தொடர்ச்சியான வந்து பதவித்தரம் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்காங்களா. என்னப்பா இளவரசர் கூட இருந்தவங்களே டக்குனு தூக்கிடுறாங்க இவரே அப்படிதானப்பா இருந்தாரு அவரே வந்துட்டாரு அப்படின்னா அக்க இளவரசி கூட இருந்தவங்க தூக்க முடியாதான்னு. அண்ணே அவரு வந்து முதலமைச்சர் ஆம்பிஷன்ல இருக்கக்கூடியவர்னே அவருதான் முதலமைச்சர் ஆவான்னு எதிர்பார்க்க நிலைமையில திடீர்னு பார்த்தா கர்நாடக மாநில பொறுப்பாளர் ஒருத்தர் இருந்தாரு அவரையே தூக்கி அரசியல் நேரத்துல கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க சீஎம்மா. அதனால இவர் கடுப்புலதான் இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து இன்னம்மா தான் அந்த இளவரசி அம்மா தான் போய் சண்டெல்லாம் வந்துச்சா. பாப்போம் இதுக்கு அடுத்து என்ன நடக்க போதுன்னு பாப்போம். இவருடைய டார்கெட் வந்து ஏற்கனவே ஒரு டீம் வர போறாரா அப்படி இப்படின்னு
பாப்போம் என்ன ஏது நடக்குதுன்னு பாப்போம். அதுல இன்னொரு சம்பவமும் இருக்குண்ணே, ஒருவேளை இவரை இழுத்துட்டாங்கன்னா அது வெறும் இவரு வந்தாருங்கிறது அர்த்தம் கிடையாது. நாலு பேர் இழுத்துட்டு வந்தா அங்க வந்து ஆட்சியே வந்து அடிங்கிடும். ஏற்கனவே அவங்க அந்த கை கட்சியோடைய ஆளு மாநிலங்களோட எண்ணிக்கை குறைஞ்சு குறைஞ்சு கழுதை தேஞ்சி அப்படி போயிடுச்சு. இப்ப வந்து இந்த ஸ்டேட்ல இருக்கு, அதுக்கும் இவரை வந்து எடுத்துட்டாங்கன்னா அங்க வந்து அதுதான் ஓடிட்டு. ஒருவேளை அதை எடுத்துட்டாங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் இருக்கும், ஒரு பெரிய ஒரு அரசியல் பரபரப்பு ஏற்படும் சொல்றாங்க. பாப்போம், பொறுத்து இருந்து பாப்போம். வரேன் தகவலோட வரேன். கை கட்சிக்கு எண்டு கடை போட்டுருவாங்க போட்டுருக்கே. எப்படியா போச்சுன்னா தெரியலையே, அது நம்ம கையிலயா இருக்கு? ஊர்ல இருக்க கை கட்சி கையில தான் இருக்கு. பாப்போம், அடுத்த அப்டேட்டோட வரேனே. நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாருமே அட்டன் பண்ணீங்க.